சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதாவிற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி அருகே விஷச்சாராயம் குடித்த 70-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அண்மையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்தார். கள்ளச்சாராய சம்பவங்களில் உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அதனை தயாரித்தவர்கள் மற்றும் விற்பனை செய்தவர்களுக்கு ஆயுள் தண்டனை, 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம், சொத்துக்கள் பறிமுதல் உள்ளிட்ட கடுமையான தண்டனைகளை அளிக்க இந்த சட்டம் வகை செய்கிறது. இந்நிலையில் சட்டப்பேரவையில் நிறைவேற்ற இந்த மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த மசோதாவிற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.